வணக்கம். நம்ம இப்போ 12ஆம் வகுப்பு இயற்பியலில் எடுத்துக்காட்டு கணக்கு 1.20 பார்க்கறோம். இது எந்த தலைப்பு பற்றி இது அப்படின்னா இணைத்தட்டு மின்தேக்கி பற்றி. இது கேள்வி என்ன அப்படின்னா, இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்று 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட 2 சதுர தட்டுகளை 1 மில்லிமீட்டர் இடைவெளியில் கொண்டுள்ளது. முதல் பகுதி, மின்தேக்கியின் மின்தேக்கு திறனை கணக்கீடு. 2வது பகுதி, 10 வோல்ட் மின்கலம் ஒன்றை அதனுடன் இணைத்தால் ஒரு தட்டில் சேமிக்கப்படும் மின்துகள்களின் மின்னூட்ட மதிப்பை கணக்கிடுக. இந்த கேள்வி கூட மாறிலி மதிப்பு எப்சிலான் நாட் மதிப்பு 8.85 × 10⁻¹2 நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2 கூடும் ஸ்கொயர். ஸோ இந்த கேள்வியை படித்த உடனே முதல்ல நாம் இந்த கேள்விக்கான ஒரு படத்தை வரையணும். அந்த படத்தை வைத்து கொண்டு தான் நம்ம அடுத்தது விடையை தொடங்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து அதற்கு ஒன்றான சமன்பாடுகளை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ அது தொடர்புடைய சமன்பாடுகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல மின்தேக்கு திறன் C=Q/V அப்படின்னு சொல்லும்பொழுது இணைத்தட்டு மின்தேக்கி, இணைத்தட்டு மின்தேக்கியினுள் ஒரு மின்காப்பு பாலம் இருக்கும் பொழுது அதற்கான சமன்பாடு, இந்த மாதிரி பல தலைப்புகளை கொண்டுள்ளது இணைத்தட்டு மின்தேக்கி கொடுத்துருக்கிறதுனால. ஸோ அதற்கான சமன்பாடு C=εo(a/d). ஸோ இந்த சமன்பாடை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கேள்வியை நம்ம தீர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக அந்த சமன்பாட்டை எழுதி, ஸோ எப்சிலான் நாட் அப்படின்றதுக்கான மதிப்பு மாறிலி மதிப்பு 0.85 × 10⁻¹2 அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறமா ஏ அப்படின்றது பரப்பு. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேள்வியில் பாருங்கள் 2 சதுர தட்டுகளை. ஸோ அப்போ தட்டு எப்படி இருக்குது அப்படின்னா சதுரமாக இருக்குது. ஸோ 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சதுரத்தட்டு 5 சென்டிமீட்டர் பக்கம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பரப்பளவு, சதுரத்துக்கான பரப்பளவு நம்ம கீழ் வகுப்புல படிச்சிருப்போம். A² பக்கம் இன்ட்டு பக்கம் = பக்கம் ஸ்கொயர், A² பக்கம் ஸ்கொயர், அல்லது லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ சதுரம்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை கேள்வியை கொஞ்சம் மாற்றி அமைத்து 5 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அப்போ நம்ம லென்த் இன்ட்டு பிரெத் நீளம் இன்ட்டு அகலம் அதற்கான சமன்பாடை பயன்படுத்தி நம்ம தீர்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம குறிப்பாக கவனிக்கணும் அந்த ஏன்னு கொடுத்துருக்கிறது பரப்பு, அந்த பரப்பு எதனுடைய பரப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். ஸோ அப்போ அதற்கான மதிப்பு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கும் பொழுது நம்ம ஏற்பிய எந்த ஒரு அளவையும் நம்ம குறிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா SI அளவுல தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம மீட்டரை மாற்றோம். அதே போல சென்டிமீட்டர் அப்படின்றத மீட்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பெருக்கல் 10^-2 அப்படின்னு போட்டோம்னா அதை மீட்டரை மாற்றிடுறோம். என்ன அப்படின்னா சென்டிமீட்டரை 100ஆல் வகுக்கிறோம். 100 சென்டிமீட்டர் கொண்டது 1 மீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் பொழுது நம்ம 100ஆல் வகுக்கிறோம். அப்போ 10^2 வரும். அது நம்ம தொகுதிக்கு போகும்பொழுது 10^-2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். பரப்புன்னு சொல்லும் பொழுது ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 10^-4. அதுக்கு அடுத்தது வகுத்தல் கீழே டி. அப்போ டி அப்படின்னா இடைத்தொலைவு, அந்த 2 இணைத்தட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைத்தொலைவு. ஸோ அதனுடைய அளவு 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மீட்டராக மாற்றணும். மீட்டராக மாற்றும் பொழுது பெருக்கல் 10^-3. ஏன்னா 1000 மில்லிமீட்டர் கொண்டது தான் 1 மீட்டர். ஸோ இந்த மதிப்புகளை நம்ம அந்த பிரதியிட்டு அதை நாம் தீர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 221.2 × 10^-13 சுருக்கிறது எப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். 10^-12, 10^-4 இது ரெண்டுத்தையும் நம்ம சுருக்கும் பொழுது 10^-16 அப்படின்னு கிடைக்கும். கீழே பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய 10^-3 அப்படின்னு இருக்குது. பகுதி தொகுதியாக மாறும் பொழுது 10^-3 அப்படின்றது 10^3 மாறும். ஸோ மேலே இருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம வந்து 10^-13 அப்படின்னு கிடைக்குது. இறுதியாக 10^-13 அப்படின்றது சிறிய அளவு நமக்கு தெரியும். 10^-13 ஏன்னா மைனஸ் அப்படின்னு வந்தாவே சிறிய அளவு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் சிறிய அளவுக்கு என்னென்ன குறியீடுகள் சுருக்கமாக எப்படி எழுதுறது? உதாரணத்துக்கு 10^-3 அப்படின்றது மில்லி, 10^-6 அப்படின்றது மைக்ரோ, 10^-9 அப்படின்றது நானோ, 10^-12 அப்படின்றது பிக்கோ. ஸோ இது நமக்கு நினைவில் கொண்டு வரணும். அப்போது நம்ம அந்த மதிப்புகளை வந்து 10^-13 இருக்கிறத 10^-12 மாற்றணும். ஸோ அப்போது நம்ம அந்த 10^-13 அப்படின்றத வந்து பார்த்தோன்னா பிரித்து எழுதணும்னு அப்படின்னா 10^-12, 10^-1. ஸோ 10^-1 அப்படின்றது பகுதிக்கு கொண்டு வந்தோம்னா வகுத்தல் 10. ஸோ வகுத்தல் 10 அப்படின்றத அதாவது 221.2
பத்தால வகுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி வரும். ஸோ அப்போ 22.12 பெருக்கல் 10^-12 தேக்கு திறன் அப்படின்றதுக்கான அலகு ஃபேரட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை 10^-12 ஃபேரட் அப்படின்றத 10^-12 ஃபேரட் அப்படின்றத பிகோ ஃபேரட். ஸோ இறுதியாக நமக்கு 22.12 பிகோ ஃபேரட் அப்படின்றது முதல் பகுதிக்கான விடையாக கிடைக்குது. பகுதியாக 10 வோல்ட் மின்கலம் கொண்ட இணைப்பில் ஒரு தட்டில் சேமிக்கப்படும் மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்பை காண்க. மின்னூட்ட மதிப்பு கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம மின்தேக்கியினுடைய மின்தேக்கு திறனுக்கான சமன்பாடு என்ன அப்படின்னா C=Q/V. அந்த சமன்பாடை மாற்றி அமைச்சு இப்போ Q=CV. அப்போ C-க்கான மதிப்பையும் V-க்கான மதிப்பையும் பிரதிவிட்டு நம்ம தீர்த்தோமானால் நமக்கு வந்து விடை கிடைக்கும். அப்போ C-க்கான மதிப்பு நம்ம முன்னே கண்டுபிடிச்சிருக்கோம், 22.12 பைக்கோ ஃபாரட். ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு இணைத்தட்டுக்கும் நமக்கு 10 வோல்ட் மின்கலன் கூட இணைச்சிருக்கோம். அப்போ வோல்ட் 10 வோல்ட், அப்போ வீக்கு பதில் 10. இது ரெண்டையும் நம்ம பிரதிவிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2.12 பத்தால் பெருக்கும் பொழுது 221.2. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பகுதி 10^-12, நம்ம அதையே அப்படியே போட்டுக்கிறோம். 10^-12 இப்போ நம்ம மின்னூட்டத்தை பற்றி பார்க்கறதுனால அதுக்கான அளவு கூலும். ஸோ அப்போ கூலும் சி அப்படின்றத போடுறோம். ஸோ 10^-12 அப்படின்றத சிறிய அளவு அதை நம்ம சுருக்கமாக பிக்கோ கூலும். ஸோ இதிலேருந்து இறுதியாக நமக்கு அந்த இணைத்தட்டு மின்தேக்கினுடைய மின்தேக்கு திறன் மதிப்பு 22.12 பிக்கோ ஃபேரட். அந்த மின்தேக்கியில் சேமிக்கப்படுகின்ற மின்துகளினுடைய மதிப்பு Q=221.2 பிக்கோ ஃபேரட். இது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். நன்றி.